வணக்கம் மக்களே, இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, எங்கள் தோட்டத்தில் எங்கள் அம்மா வீட்டு தோட்டத்தில் பூசணி 1 ஏக்கரா போட்டிருந்தோம். அதில் வந்து களை ஒரு 2-1 வாரத்துக்கு முன்னாடி மழை பெஞ்சிது. மழை பெஞ்சு என்ன ஆயிடுச்சுன்னா களை அதிகமாகிடுச்சு, களை வெட்ட முடியல. இப்போ களை இது வெட்டுனா அந்த 1 ஏக்கராவே 5000 வரும். நான் மினிமம் சொல்கிறது 5000, மேக்ஸிமம் 20-25000 வரலாம். அதனால் என்ன பண்ணாங்கன்னா, பக்கத்தோட்டத்தில் ஒருத்தர் சொன்னார், இதில் பவர் டில்லர் போட்டு ஓட்டி விட்ருங்க, இடையில கொடி பழந்திருந்ததுன்னா அதை எடுத்து விட்டுட்டு ஓட்டி விட்ருங்க அப்படின்னு சொன்னாங்க. அதான் பவர் டில்லர்காரர் ஒருத்தர் வந்தார். அது பையன்தான், காலேஜ் படிக்கிற பையன். 3 நாள் லீவுன்னு சொல்லிட்டு வந்து ஓட்டி கொடுக்குறேன்னு வரப்படி அவர் 10th படிக்கிறப்பவே வந்துட்டார் ஓட்டுறதுக்கு. சின்ன பையனாக இருக்கும்போதே அந்த கரும்பு பார் எடுத்து கட்டுவாங்க இல்லைங்களா, அதுக்கு வந்தால் அப்படி அப்படியே வந்துட்டுருக்குற அப்படி வேலைன்னு ஃபோன் பண்ணால் வருவா. அப்படி இப்போ அது வந்து பவர் டில்லர் வந்து பூசணிக்குள்ளே ஓட்டுற அப்படி. அது தென்னம்பிள்ளைக்கு இடையில இருக்கிறதுனால கொஞ்சம் லேட் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா மொத்தமாக இது ஓட்டுறக்கே 6 மணி நேரம் தான் ஆச்சு. மணிக்கு வந்து 550 ரூபா வாங்கினாங்க. அது போக 2 வாடகை, அதாவது வண்டியில் டெம்போவில் கொண்டுட்டு வர்றது கொண்டுட்டு போகிறது, அது 1 வாடகை வந்து நம்ம கொடுத்துடணும். ஈஸியாக போயிடுச்சு, ஈஸியாக களை 6 மணி நேரத்தில் முடிஞ்சிருச்சு. இது எங்களுக்கு தின்னா தெரியாமல் போயிடுச்சு. இப்போ அந்த பக்கத்தோடத்துக்கார சொல்லத்தான் மறு இல்லாட்டி நாங்கள் 10000-5000 கொடுத்து களை வெட்டி நொந்து போயிட்டோம். இப்போ இது ஈஸியாக இருந்துச்சு. இப்போ யாராச்சும் ஃபாலோ பண்ணுறதா இருந்தால் பவர் டில்லர் யூஸ் பண்ணி இடையில களை வெட்டிக்கலாம். தக்காளிக்கு அதாவது சொட்டு நீரில் போட்டிருந்தால் ஈஸி, பவர் டில்லர் யூஸ் பண்ணிக்கலாம். சொட்டு நீர் போட்டோம் அப்படின்னா கேப் இருக்கிறதுக்கு பவர் டில்லருக்கு ஈஸியாக இருக்குது வெட்டுறதுக்கு. இதே மக்காச்சோளம், தக்காளி 1 ஏக்கரா இருக்குது, அதுலேயும் களை அதிகமாகிடுச்சின்னு சொல்லிவிட்டு இடையில பவர் டில்லர் போட்டோம். இந்த வீடியோ எடிட் பண்ணுறது வந்து எங்கள் அன்புஸ்ரீ. இன்னைக்கு வீடியோ எடுத்ததே அன்புஸ்ரீ தான், தங்கச்சி பொண்ணு. கொடியெல்லாம் ஒதுக்கி விட்டுட்டுருக்குறோம். இடையில இப்படியெல்லாம் கையை வச்சு மறைச்சிட்டு கிடையாண்டு நான் தான் வீடியோ எடுப்பேன் அப்படின்னு சொல்லி எடுத்தார். பேசுகிறேன்னு சொன்ன அப்படி, ஆனால் அந்த காற்றுல பேசுறதுக்கு சரியாக வரல போல. கொஞ்சம் கொடிகள் அந்த திருப்புற இடத்துல கொஞ்சம் கொடிகள் வந்து நசுங்கும். இருந்தாலும் களை வெட்டுறதை நினைக்கும்போது இது பரவாயில்ல. ஃபஸ்ட்டு ஒரு களை வெட்டிட்டோம், தெரியல அது இப்படி விட்டு பண்ணணும் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல. சொட்டு நீரில் யாராச்சும் போட்டிருந்தீங்க அப்படின்னா இப்படி இடையில பவர் டில்லர் யூஸ் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா இடையில நல்லா வெட்டிச்சு புல்லை. தக்காளி காட்டுக்கெல்லாம், மக்காச்சோள காட்டுக்கு, கரும்பு காட்டுக்கு பாரு கட்டும். இதை வந்து தக்காளி காடு கொஞ்சம் 1 ஏக்கரா போட்டிருந்துச்சு, அது காப்பு முடிஞ்சுது தங்கச்சி விட்டுது. இப்போ வந்து உழவு ஓட்டுறக்கா தண்ணி வச்சிட்ருக்குறாங்க, அதை எடுத்து வச்சுருக்குறா பாப்பா. இங்கே வந்து தம்பி உட்காந்துக்கிறான், அவங்க அண்ணன். பப்பாளி மரம் அவங்க காப்பு முடிஞ்சுது, அதை எடுத்திருக்கா. ஓகே மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஃபுல்லுமே அன்புஸ்ரீயை என்கரேஜ் பண்ணுறதுக்காக அவளுக்காக இந்த வீடியோவை டெடிக்கேட் பண்ணுறேன், அன்புஸ்ரீக்காக.